ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நார்த் இண்டியன் டிஷ் பார்க்கலாம். இது வந்து மூலி பரோட்டா, இல்லாட்டி முள்ளங்கி வச்சு முள்ளங்கி பரோட்டா. ஓகேங்களா? பரோட்டா இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் அப்படின்னா கர்ட் நல்லாயிருக்கும். கர்ட், பிக்கிள், இந்த மாதிரி சால்டட் வெஜிடபிள்ஸ், எல்லாம் சால்டட் கூஸ்பெரி, நெல்லிக்காய், இதெல்லாம் ஜஸ்ட் இது வந்து இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ மெயின் வந்து இது கர்ட் அண்ட் பிக்கிள் தான். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கி இல்லை மூலி பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து, ஸோ இந்த மாதிரி முள்ளங்கியை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஹீப்டு, ஓகேங்களா, நல்லா ஹீப்டு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அஜ்வைன் இருக்கு இல்லையா, அஜ்வைன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹீங் பவுடர் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் 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 தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி, ஓகேங்களா. ஸோ ட்ரை ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நல்ல நல்ல ஃப்ளேவர், நல்ல மனம் கொடுக்கும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு பேசன் ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி போடலங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப் பண்ணிக்க வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து இந்த முள்ளங்கி இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த தண்ணியே போதும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி ஆட்டா எப்படி பண்ணுவோம், சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோம் அது மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ கொஞ்சம் என்ன சொல்ல தண்ணி ஜாமி இந்த ஜாஸ்தியாக இருக்குது அப்படி தோணுச்சுன்னா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கோதுமை மாவு போட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லை, ஒரு ஸ்பூன் கீ வந்து போட்டு ஒரு தடவை கூட பிசைஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் போட்டிருக்கேன், போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் அதை. ஸோ ஆயில் போட்டு நல்லா நீட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சைஸ் எடுத்து, உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக உருண்டை எடுத்துக்கலாம், சின்னதுன்னா சின்னதாக உருண்டை சைஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கல்லில் தேய்ச்சிட்டு அப்படி போய் ஃப்ரைங் பேனில் சுட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி இதில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வச்சு டிஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போடணும்னாலும் போட்டுக்கோங்க. விட்டு இப்போ வந்து தவாவில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவா சூடாயிருச்சுங்க. கொஞ்சம் வந்து நெய் விட்டுருக்கேன் குழந்தைங்க கொடுக்கறதுக்காக. ஸோ நெய் போட்டுட்டு இதை வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். சிம்மிலே வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ இது மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. இப்போ பெரியவங்களுக்கு பண்ணுறதுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நானாக வந்து நெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குனால நல்ல ஹெல்த்தியானது. இது தேசி கீ, கவுஸ் கீ. ஸோ என்னால் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்க, ரெண்டு சைடுமே நல்ல கீ வச்சு இது பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா இது வெந்த அப்புறம் திருப்பி போட்டுருங்க. ஸோ
ஸோ நல்லா வெந்தப்ப எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டரில் வந்து நம்ம ஐ மீன் இந்த மாவு வந்து நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வந்து இஞ்சியும் கூட, இஞ்சி இருக்கு இல்லையா, ஜிஞ்சர் கொடுத்து நீங்கள் கிரேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சொல்ல மறந்துட்டேன், அதை ஆட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் இஞ்சி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மாவோட. பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரேடிஷ் முள்ளங்கி வந்து சாப்பிடவே மாட்டாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வந்து சாம்பாரில் போட்டோன்னா அந்த காய் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, பொரியல் பண்ணால் கண்டிப்பாக அதை தொடவே மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த வேலை வந்து இதில் என்னென்னா அதோட அந்த ஃப்ளேவர், அந்த முள்ளங்கியோட அந்த ஒரு மணம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அவ்வளோவா வராது. ஸோ நம்ம இது இவ்வளோ எல்லா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுனால, கீ எல்லாமே ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டே ரொம்ப அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே வந்து அது மாஸ்க் பண்ணிடும். ஸோ அதனால் இது வந்து அட்லீஸ்ட்டு இந்த வேலையாச்சும் முள்ளங்கி வந்து குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் சாப்பிடுவாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இதில் இந்த இதில் வந்து நம்ம வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணலாம். அந்த முள்ளங்கியோட இதுலேயே வந்து நம்ம வந்து டவ்வை வந்து நல்லா இது பண்ணியிருக்கோம், மாவு நல்லா பிசைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பரோட்டா வந்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வெந்தப்புறம் இதை போட்டு எடுத்துடலாம். ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ஸோ நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சுங்க. ஸோ எடுத்து வச்சிடலாம். நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஸோ நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்தது போட்டாச்சு. ஸோ மேலே நெய் விட்டுட்டு பண்ணிடுங்க. ஸோ நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. பொதுவே இந்த பரோட்டாஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காலையில் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி லஞ்ச் கொடுங்க, டின்னருக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஸோ டின்னருக்கு வேண்டாம், லஞ்ச் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு அது மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இதையும் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்போதான் சாப்பிடணும், ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ நம்மளோட மூலி பரோட்டா இல்லாட்டி முள்ளங்கி வச்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கர்டு இந்த மாதிரி பிக்கிள், ஹோம்மேட் பிக்கிள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கர்டும் பிக்கிளும் ரொம்ப இது நார்த் இண்டியன் ஒரு டிஷ்ங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் சால்ட்டட் கேரட்டும் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. ஓகேங்களா? இறக்க முடியும். பிகாஸ் ஃபுட்டு ரொம்ப சாஃப்டான ஃபுட்டுன்னா ஃபுட் நல்லா இருக்கு. மூணு இன்க்ரீடியன்ஸ் கிட்ட சாப்பிடணுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷார்ட் சமையல் மாற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஒன் மோர் சேனல் சமையல் மக்கிஜி சேனல். ஓகே, ஷார்ட்ஸ் சமையல் மக்கிஜி. ஓகே, ஸோ ஷார்ட் சமையல் மக்கிஜி குண்டி லைட்ஸ், சமையல் மக்கிஜி குண்டி லைட்ஸ். ஓகே, ஸோ தயாராகிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஷார்ட் சமையல் மக்கிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உமா பை பை.